கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா, இது 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவர் பொல்யூஷன் தான், அதாவது பிளாக் ஸ்மோக் தான். இப்போ நான் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,62,000 ஓடி இருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஜிஆரோட சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும். ஈஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டிக்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டாடா இண்டியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் வந்து உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த வண்டியில் ஈஜிஆரோட க்ளீனிங் தான் நான் பண்ண போகிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்க சொல்கிறேன். ஆக்சிலேட்டர் கொடுங்க, இன்னும் கொடுங்க, விட்டு விட்டு கொடுங்க, இன்னும் விட்டு விட்டு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து பொல்யூஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் வரும்போது உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஈஜிஆர் சிஸ்டமே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இதில் உள்ளே பாருங்கள், உங்களுக்கு பிஎம் இதெல்லாம் பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ அடிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட மால் ஃபங்க்ஷன் தான். இப்போ ஈஜிஆர் எவ்வளோ மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஈஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஓவர் ஹீட் ஆகும்போது மட்டும், இன்ஜினோட கம்ப்ரஷன் சாம்பர் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது தான் ஈஜிஆரோட சிஸ்டம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும். தேவையில்லாத நேரத்தில் எல்லா டைமும் உங்களுக்கு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈஜிஆர் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டில் வேலை இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு அது மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். நான் இப்போ இன்ஜின் கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்தியாவோட ஈஜிஆர் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். இது ஒரு வேக்கம் டைப் ஈஜிஆர் வால்வ். உங்களுக்கு சைலன்சரோட புகையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி என்ஜின் உள்ள இன்டாக்ட் பண்ணும், அதுதான் ஈஜிஆர் சிஸ்டம். ஈஜிஆர்தே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் கேஸ் ரீசர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஆகும்போது அதுலேருந்து ஒரு பொல்யூஷன் வரும், அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈஜிஆர் சிஸ்டம். இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு சைலன்சர்லேருந்து உங்களுக்கு ஏர் வரும்போது பார்த்தீங்கன்னா இது உள்ளே வருகிற டைஃப்ராம் வந்து ரப்பரில் தான் வரும். அந்த டைஃப்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டில் அந்த டைஃப்ராம் போயிடும். அப்போ போயிடும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டினியூவாக உங்களுக்கு பொல்யூஷனை வந்து உள்ளே அனுப்பும். தேவைப்படாத நேரத்தில் ஒரு பிக்கப்பு, ஒரு பிரிட்ஜோ இல்லை ஒரு ஹில்ஸு ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப் மொத்தமாக உங்களுக்கு இதுவாகிடும். அதேமாதிரி கம்ப்ரஷன் சாம்பரோட டெம்பரேச்சர் அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் சாம்பரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அங்கே பிஎம் அதிகமாகும், அதாவது பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு புகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்ஸ் மாதிரிலாம் வரும், அதெல்லாம் வந்து அதிகமாகும். அந்த அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட பிக்கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கண்ட்ரோல். இப்போ இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யலன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டர்லேருந்து வேகம் வந்துன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுவிட்சை நீங்கள் ரிமூவ் பண்ணுறங்க. பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வண்டியை ஆக்சிலேட்டர் கொடுத்து காட்டுறேன். இது வழியாக சைலன்சரோட புகை வரக்கூடாது, ஏன்னா சுவிட்சை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈஜிஆர் வால்வ் ஓப்பன் ஆகக்கூடாது, அப்போ உங்களுக்கு புகையே வரக்கூடாது. அப்போ வந்துச்சுன்னா இது கம்ப்ளைண்ட் அர்த்தம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, இதுதான் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தலிக் கன்வெர்ட்டர் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கும், ஏன்னா உங்களுக்கு பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ், அதாவது அந்த பால்ஸ் மாதிரி ரப்பர் புகை அதிகமாக போகும்போதுனால அதுவும் பிளாக் ஆகிட்டுருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் மேனிஃபோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிட்டுருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இன்லெட் மேனிஃபோல்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள். அதனால் இதையும் உங்களுக்கு சைலன்சரும் கேத்தலிக் கன்வெர்ட்டரும் கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஜிஆர் வால்வை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாகும். நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் நான் ஃபால்ட்டை மட்டும் தான் இதில் போட்டிருக்கேன், ஏன்னா வீடியோ உங்களுக்கு ஷார்ட் ஆகணுன்றதுக்காக தான். இதுக்கப்புறம் நான் இந்த வண்டியை ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.